மகாபுருஷ சம்ஸ்தையாக பிறகு எதிலேயே ஆசையற்ற நிலை. முதல்ல கெட்டதில் ஆசை இல்லாமல் நல்லதிலே மாத்திரம் ஆசை என்பது ஒரு முதல் படி. பிறகு எதிலேயும் ஆசையை தொடர்ந்து இந்த பற்றற்ற நிலையிலே நம்மை உயர்த்தி கொள்வது. அது எப்படி சாத்தியப்பட்டால் மகாபுருஷ சம்ஸ்தையாக அதுபோல நிலையை அடைந்தவர்களுடன் நாம் நம்மை நாம் இணைத்துக் கொள்வது, சத்சங்கத்திலே ஈடுபடுவது. இந்த சத்சங்கத்தின் மூலமாக சாஸ்திரத்திலே சத்தை நம்முடைய அனுஷ்டானங்களிலே சத்தையை ஏற்படுத்திக் கொண்டு அந்த என்விரான்மெண்ட் சயின்ஸ் என்று சொல்லக்கூடிய சுற்றுப்புற சூழ்நிலை, அந்த சூழ்நிலை நல்ல விதமான சூழ்நிலைகளிலே நாம் பழகி பேசி சாப்பிட்டு நம்முடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் அந்த நல்ல சூழ்நிலைகளிலே அமைந்து அதன் மூலம் இறைவனுடைய அருளை பெறுவது மனுஷத்துவம் ஊற்றுத்துவம் மகாபுருஷம் என்று ஆச்சாரியார் சொன்னார். அந்த கருத்தை நம்முடைய பெரியவர்கள் இந்த வேதங்களை காப்பாற்றுவதன் மூலமாக அந்த ஒரு நல்ல சூழ்நிலையை உலகத்திலே அமைக்க முடியும் என்பதற்காக அந்த வேதம் என்பது நமக்கு வழிகாட்டியாக இன்மையிலேயும் வறுமையிலேயும் வழிகாட்டியாக இருக்கிற வேதங்கள், அந்த வேதம் காட்டிய வழியிலே நாம் நம்முடைய நித்திய கர்மானுஷ்டானங்களையும் பக்தியையும் சத்தையும் சதாச்சாரத்தையும் வளர்த்து கொள்வதன் மூலமாக நாமும் நல்ல விதமாக வாழ்ந்து உலகமும் நன்மையை பெறுவதற்கு நாமும் ஒரு உபகாரியாக இருக்க முடியும். சங்கரன்.